any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand அங்க இருக்கக்கூடிய ஒரு கவுபெல்ட் அப்படின்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பாஜக போன வாட்டி வின் பண்ணாங்க. பட் இப்ப வரக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது பாஜக அங்கேயும் சறுக்குறாங்க. தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா ஐபியோட ரிப்போர்ட் வந்துடும். இப்ப தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி? 40 தொகுதி. ஒரே நாள் தான் எலெக்ஷன். வெஸ்ட் பெங்காலில் 48 தொகுதி. வெறும் 8 தொகுதி தான் கூட. ஆனா அதுக்கு 4 கட்டமா தேர்தல் நடக்குது. என்ன காரணம்? ஏன் 4 கட்டம்? ஏன்னா அங்க சுத்தமா வாஷ் அவுட் ஆயிடும் அப்படின்னு பயம். மகாராஷ்டிராலாம் எந்த காலத்துலயுமே வந்தது கிடையாது. அங்க எதுக்கு 5 கட்ட தேர்தல்? அப்ப இது என்ன காரணம்னா மோடிக்கு அப்பவே பயம் வந்தாச்சு. இல்ல, இது தேர்தல் ஆணையத்தோட வேலை தானே? தேர்தல் ஆணையத்தை, தேர்தல் ஆணையமே மோடி தானே. எருமரம் புடுங்கி கொடுத்துருவீங்கன்னு சொல்ற அளவுக்கு பேசக்கூடியது யார் பேசுவாங்க? தெருமுனை கூட்டத்தில் பேசுறவங்க தான் பேசுவாங்க, சரியா? ஆனா ஒரு நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடியவர் தெருமுனை கூட்டத்தில் பேசுபவர் கூட பேசுறதுக்கு யோசிக்கக்கூடிய ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? அவரோட பயத்தின் உச்சகட்டத்துக்கு வந்துட்டாரு. 10 ஆண்டு சாதனைகளை பேசிருக்கலாமே. இருந்ததுன்னு சொல்றது அவங்க சைட்ல சாதனைன்னு பார்த்தா ராமர் கோயில் கட்டினதை வந்துட்டு பெரிய சாதனையா பேசுறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அது அவருக்கு தெரியாம செஞ்சுட்டாரு. அவர் வந்து அதை திறந்து வச்சதே தப்பு. உங்க வித்தை காட்டுறதுக்கு இருந்த ஒரே கருவியே அந்த ராமர் கோயில் தான். நீங்க அதை திறந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அல்டிமேட் கோலே அதான். ஆமாங்க, அந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டீங்கல்ல, அச்சீவ் பண்ணா முடிஞ்சு போச்சு. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் கிருஷ்ணவேல் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார்? இப்போது தேர்தல் முடிவுகளை பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நாட்கள் இருந்தாலும் இப்போது வட இந்தியாவில் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே பார்க்கும்போது வட இந்தியா எப்போவுமே பாஜகவோட கோட்டை. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவுபெல்ட் அப்படின்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாஜக போன வாட்டி வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்க பிரச்சாரத்துலேயும் கூட வட இந்தியாவில் எந்த பயமும் இல்லை, நமக்கு தமிழகத்தில் தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டம் இருக்குது, பட் வட இந்தியா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பாஜக வந்து முன்னாடி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வரக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது பாஜக அங்கேயும் சறுக்குறாங்க, நிறைய இடங்களில் வந்து தோல்வியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்கு நிலமாங்க? அதாவது நீங்கள் நம்ம ஊர் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் ராத்திரியில் எங்கேயாவது வெளில போகும்போது சில பேர் கத்தி பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. என்னென்னா பார்த்தியா, பரவாயில்லப்பா, அவன் எவ்வளோ ராத்திரியில் ராத்திரியெல்லாம் கூட தைரியமாக போயிடுவான்ப்பா, அவன் பாட்டு சத்தம் அவ்வளோ தூரம் கேட்கும் அப்படின்பாங்க. உண்மை என்னென்னா அவனை மாதிரி பயந்தவன் உலகத்திலே கிடையாது. அந்த பயம் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் அவன் கத்தி பாட்டு பாடிக்கிட்டு போகிறான்னுங்களேன். இப்போ இந்த தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா ஐபியோட ரிப்போர்ட் வந்திருக்கும், இந்திய உளவுத்துறையோட ரிப்போர்ட் வந்திருக்கும். பேப்பரில் இந்த ஊடகங்களில் குறிப்பாக இந்த கோடி மீடியாவில் வரக்கூடிய சர்வேலாம் வந்து சும்மா டுபாக்குறது. ஆனால் ஒரிஜினலாக ஐபியிலேருந்து கொடுத்த ரிப்போர்ட் என்னன்றது மோடிக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ மோடிக்கு வந்து ஏற்கனவே நமக்கெல்லாம் இப்போ வந்து அந்த எதிர்ப்பு அலை வீசுதுன்னு நம்மெல்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் நம்ம இந்த எலெக்ஷனில் காலியாக போகிறோம் அப்படின்னு. அதன் வெளிப்பாடு தான் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி? 40 தொகுதி. ஒரே நாள் தான் எலெக்ஷனு. வெஸ்ட் பெங்காலில் 48 தொகுதி. வெறும் 8 தொகுதி தான் கூட. ஆனால் அதுக்கு 4 கட்டமாக தேர்தல் நடக்குது. என்ன காரணம்? ஏன் 4 கட்டம்? ஏன்னா அங்கே சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடும் அப்படின்னு பயம். உத்தரப்பிரதேசம் 80 சீட்டு, 2 கட்டம் வைக்கலாம்ல. தமிழ்நாடு மாதிரி 40 ரெண்டு வைக்க வேண்டியது என்ன? அதுக்கேற்க 7 கட்டம், ஒவ்வொரு கட்டத்துலையும் 11 சீட்டாக வச்ச எலெக்ஷன் வைக்கணும். சரி, வெஸ்ட் பெங்கால்லையாவது சில நேரங்களில் தேர்தலில் வன்முறை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகாராஷ்டிராலலாம் எந்த காலத்துலேயுமே வந்தது கிடையாது. அங்கே எதுக்கு 5 கட்ட தேர்தல்? அப்போ இது என்ன காரணம்னா மோடிக்கு அப்போவே பயம் வந்தாச்சு. ஓகே, இல்லை இது தேர்தல் ஆணையத்தோட வேலை தானே? தேர்தல் ஆணையமே மோடி தானே. ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, அந்த குழந்தையே நீங்கள் தானே சார் அப்படின்னு. அது மாதிரி தேர்தல் ஆணையமே அவர் தானே. தேர்தல் ஆணையத்தை நியமிக்கக்கூடிய வழிமுறைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்லேருந்து என்ன சொன்னாங்க, பிரைம் மினிஸ்டர், அப்போசிஷன் லீடர், சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்த 3 பேரும் சேர்ந்த ஒரு கமிட்டியிலேருந்து தான் எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கணும்னு சொன்னாங்க. இவர் என்ன பண்ணார்? அப்படியே உள்டாவாக ஒரு சட்டத்தை போட்டார். ஒரு சட்டத்தை உடனே இவங்க என்ன பண்ணுறதுன்னா
ஏதாவது ஒரு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அந்த ஆர்டரை வெண்ட் பண்ணுற மாதிரி இவங்களே ஒரு சட்டத்தை மறுபடியும் மாற்றிடுறது. ஓகே, இப்போ என்ன ரிவர்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை அதுக்கு மேலே வேற ஒன்று பண்ணி ஆமாம், அதுக்கு அதுக்கு வேணும்னா இப்போ அதுக்கு மேலே இன்னொரு கேஸ் போடணுன்ற மாதிரி மாற்றி விட்டுறது. ஓகே, என்ன பண்ணி வச்சாங்க, பிரைம் மினிஸ்டர் அப்புறம் யாராவது ஒரு யூனியன் கேபினெட் மினிஸ்டர், சாரி யூனியன் மினிஸ்டர் ப்ளஸ் அப்போசிஷன் லீடர் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்போ இந்த யூனியன் மினிஸ்டர் யார், அவர் பிஜேபி ஆள், அதுக்கு இந்த உருட்டுறதுக்கு உருட்டே வேணாம் அப்படியே வைக்கன்னு சொல்கிற மாதிரி தான். அப்போ அவங்க ரெண்டு பேரும் தான் சேர்த்து முடிவு எடுக்க போகிறாங்க. ஓகே, அப்போ அந்த எலெக்ஷன் கமிஷனர் எல்லாருமே இவங்க இவர்களுக்கு சாதகமாக வேணுன்றவங்களை தான் போட்டிருக்காங்க. போட்டி இத்தனை கட்டமாக தேர்தல்களை பிரித்ததுக்கு காரணம் என்ன, மோடி அண்ட் அமித்ஷா எல்லா தொகுதிகளுக்கும் ஒரு தொகுதி விடாமல் நேரடியாக போய் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுறதுக்கு டைம் வேணும், அந்த ட்ராவலிங் கேப் வேணுன்றதுக்காக தான் இப்படி பிரித்து 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 இத்தனை கட்டமாக தேர்தல் வைக்கிறாங்க. எப்போ இருந்துச்சு அந்த பயம் ஆரம்பிச்சிச்சு? ஏன்னா ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு வந்துட்டு எதிர்கட்சியே கிடையாது, காங்கிரஸ் உங்கள் கட்சியவே நாங்கள் இல்லாமக்கிட்டோம், ஒரு தலைவனில் எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை, எதிரியே இல்லைன்னு சொன்ன ஒரு ஆளுங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தலை ஏழு கட்டமாக கொண்டு போயிட்டு போய் மக்களை சந்திக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியுன்ற அந்த பயம் வருதுன்னு சொன்னீங்கல்ல, எப்போ வந்துச்சு அந்த பயம்? அதாவது போன எலெக்ஷன்லலாம் எப்படி இருந்ததுன்னா, எல்லோரும் சொல்கிற மாதிரி மோடியை எதிர்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் வரும்போது ஏற்கனவே மோடியோட இமேஜ் டோட்டலாகவே டேமேஜ் ஆகி போச்சுன்னு வைங்களேன். இது வந்து அவரோட பேச்சுக்கள்லேயே நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஆரம்பத்தில் பேசும்போது என்ன பேசிகிட்டு இருந்தார், அப்கி பார் மோடி கா சர்க்கார் அப்படின்னார், மோடியை தான் முன்னாடி நிறுத்திக்கிட்டு இருந்தார். அப்புறமா அடுத்த கட்டம் வரும்போது என்ன சொன்னார், அப்கி பார் பிஜேபி சர்க்கார் அப்படின்னு மோடி விட்டுட்டு பிஜேபின்னு வந்திருக்காரு. அதுக்கடுத்துல எங்க வந்தாரு, என்டிஏ சர்க்கார் அப்படின்னு கீழே இன்னும் வர்றாரு. இப்போ எங்க வந்து நிற்கிறாரு, நீங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க மாங்கலியத்தில் இருக்க தங்கத்தை எல்லாம் பிடிங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னாரு. அதுவும் வேலைக்கு ஆகலன்னு இன்னும் கீழே இறங்கி வந்துட்டாரு. ரெண்டு எருவு மாடு வச்சிருந்தா ஒரு எருவு மாடை பிடிங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஏன் சொல்கிறதுன்னு சொன்னால் பசுமாடுன்னு சொல்ல வேண்டியதுனே, எப்போவுமே கோமாதான் எங்களுக்கு குலமாதான்னு தானே பேசுவீங்க, அப்போது கோமாதாவையும் விட்டுட்டு இன்னும் இறங்கி வந்துட்டீங்க எருமாடுன்னு, இன்னும் இறங்கி வந்துட்டீங்கன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக பசுமாடை விட எரு மாடு தான் பழமையானதுன்னு வைங்களா. அப்போ எரு மாடை பிடிங்கி கொடுத்துருவீங்கன்னு சொல்கிற அளவுக்கு பேசக்கூடியது யார் பேசுவாங்க, தெருமுனை கூட்டத்தில் பேசுகிறவங்க தான் பேசுவாங்க, சரியா? ஆனால் ஒரு நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடியவர் தெருமுனை கூட்டத்தில் பேசுபவர் கூட பேசுகிறதுக்கு யோசிக்கக்கூடிய ரேஞ்சுக்கு இறங்கி பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம், அவரோட பயத்தின் உச்சகட்டத்துக்கு வந்துட்டார். ஏன் பத்தாண்டு சாதனைகளை பேசியிருக்கலாமே, இருந்தாதுன்னு சொல்கிறதுக்கு எதை சாதனைன்னு சொல்லுவீங்க, ராமர் கோவில் கட்டியிருக்காங்க, வேற என்ன சொல்லுவீங்க, நிறைய பண்ணியிருக்காரு சார், விலைவாசியெல்லாம் எவ்வளோ தூரம் வந்திருக்குது. ஆமாம், அதை தான் சொல்ல முடியும். அன்றைக்கி கூட பார்க்குற வட இந்தியாவில் ஏதோ ஒரு சேனல் போய் பேட்டி எடுக்கிறாங்க ஒரு லேடிட்ட, எடுக்கும்போது இது மாதிரி காங்கிரஸ் வந்தால் உங்கள் மங்கள் ஞானிலேருந்து, அது மங்கள் நான், மங்கள் நானா அது ஏதோ ஒரு பேர் இந்தியில் சொன்னாங்க, அதில் இருக்க மங்கள் சூத்ரா, மங்கள் சூத்ராலேருந்து பிடிங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த அம்மா நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல அது இந்தியில் அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க, அதில் கீழே டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்காங்க, நம்ம ஊரில் சொல்லுவாங்களே ஏதாவது வாயில் வந்துட போகுது போய அப்படின்னு, அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க. போன வாரம் தான் கேஸ் வந்துச்சு, கேஸ் வாங்க காசு இல்லைன்னு கொண்டு போய் தாலியை தான் அடகு வச்சுட்டு வந்துருக்குறேன், இதில் எங்கே காங்கிரஸ் வந்து பிடுங்கி கொடுக்குறது, இப்போ யார் பிடுங்கிறதுக்கு தாலியே இல்லையா, இருந்தால் தானே பிடுங்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. அந் இது வந்து பொதுமக்களின் பொது மனநிலையாகவே ஏற்கனவே வந்துருச்சு. ஓகே, இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, பட்டயம் எடுத்தவன் பட்டயத்தாலே வீழ்வான் அப்படின்னு. இப்போ மோடி வந்து இந்த 10 ஆண்டுகளில் அவர் செஞ்ச வேலை என்ன, தொடர்ந்து ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சு, வெறுப்பு பேச்சு, சிறுபான்மையினர் எல்லார் மீதும் வெறுப்பு பேச்சே தான் பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவரோட கட்சியில் இருக்கிறவன் பூரா எப்படி இருப்பான், அந்த வெறுப்பு பேச்சு மட்டும்தான் அவனுக்கும் தெரியும், வேறு எதுவும் தெரியாது, சரியா? இந்த பிஜேபி இவ்வளவு தூரம் வெளியே வந்து டெவலப் ஆனதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 89 மண்டல் கமிஷன் கொண்டு வராங்க. அப்போ மண்டல் கமிஷன் கொண்டு வரும்போது பிஜேபி, நாங்கள் மண்டல் கமிஷனை எதிர்க்கிறோம், கமண்டல் கமிஷன் அப்படின்னு, நாங்கள் கமண்டலத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆதிக்க சாதிகள்னு பெருசாக இருக்கக்கூடியது ஒரு 4 சாதிகள், குஜராத்தை பொறுத்தவரை பட்டேல், அதே மாதிரி ராஜஸ்தான் ஹரியானாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரஜ்புட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் போன்ற பகுதிகளெலாம் ஜாட் அப்படின்னு சொல்லி ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள். அதே போல் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷில் தாக்கூர் அப்படின்னு சொல்லி ஒரு சாதி, இதெல்லாம் உயர் சாதி இந்துக்கள். இவர்கள் வந்து இவங்களை வந்து அந்த மண்டல் கமிஷனில் ஓபிசியில் சேர்க்கலை, சரியா? அதில் கடுப்பாகி தான்
காங்கிரஸ்லேருந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கெல்லாம் பாஜக சார்பாக மாற ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கே வந்து பாஜகவை பிடிக்கலை. அவர்களுக்கு தங்களுக்கு ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்னு நினச்சாங்க, ஆனால் எந்த ரெப்ரசன்டேஷனும் கிடைக்கல. இப்போ ஒரு போன மாதத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா புருஷோத்தம் ரூப்லீலா அப்படின்னு நினைக்கிற அவர் பேர், அவர் வந்து ஒரு சிட்டிங் எம்எல்ஏ எம்பி, அவர் போய் குஜராத்தில் சௌராஷ்டிரா மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவங்கள குஷிப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு போய் ரஜபுத்திரர்களை பற்றி அசிங்க அசிங்கமாக பேசியிருக்கிறார். அசிங்கமானா எப்படி சொல்லியிருக்காருன்னா, நாம் இஸ்லாமியர்களை வெறுக்கிறோம், ஆனால் ரஜபுத்திரர்கள்லாம் வந்து இஸ்லாமியர்களோட பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து அந்த மாதிரி ஒன்றா போய் நாசமாக போனவங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு இது வெறுப்பு பேச்சு தான். ஆமாம், அந்த மாதிரி ஒன்றை பேசி வச்சுருக்கிறாங்க. அப்போ அதை பேசின உடனே என்னாச்சு, இப்போ ரஜபுத் அந்த சாதியை சேர்ந்தவங்க பூரா பிஜேபி மேலே இப்போ கடுப்பாக இருக்காங்க. அவங்க வந்து பப்ளிக்காக முதல்ல வந்து அந்த அவரை வந்து அந்த கேண்டிடேச்சர்லேருந்து நீக்குங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த சாதி சங்கங்கள்லேருந்து கூட்டங்கள்லாம் போட்டு ஓப்பனாகவே அறிவிச்சிட்டாங்க, எங்கேயுமே நாங்கள் பாஜகவுக்கு சப்போர்ட் இல்லைன்னு. இவங்க எங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் 17% இருக்காங்க. 17% அப்படின்னா கிட்டத்தட்ட 1/5 சொல்லலாம். 20%னா 5 பேரில் ஒருத்தர், அந்த 1/5 கொஞ்சம் கம்மி, 17% இருக்காங்க. ராஜஸ்தானில் மெஜாரிட்டியே அவங்க தான், ஹரியானாலேயும் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது, ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷில் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. அப்போ இப்போ நீங்கள் கவுபெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியெல்லாம் எடுத்துங்க, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், எல்லா பகுதிகளிலும் இந்த ரஜபுத் அப்படின்ற சாதியினர் இருக்காங்க, இது பெருமளவில் இருக்காங்க. பெருமளவில்னா என்ன, கிட்டத்தட்ட ஒரு எல்லா இடத்துலையுமே 10 முதல் 15%, 18-20 அப்படின்னு ஒரு டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சதவீதத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் வாக்குகள் பூரா அப்படியே பிஜேபிக்கு எதிராக திரும்புது. இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பேக்வர்டு கிளாஸ்க்கு வந்து பெருசாக எதுவுமே செய்யலை அப்படின்னு மத்திய பிரதேஷ்லேயும் பீகார்லேயும் ஒரு டாக் இருக்குது. அதை அந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த அதை மொபிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்படி பார்க்கும்போது பிரிந்து இருந்தவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒருமுகமாக வேலை செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்துலேயே அவர் 7 கட்டமாக தேர்தல் வச்சதுக்கு காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய பயம்தான். இப்போ இன்றைக்கி அதாவது மாற்றணும் அப்படின்னா போய் பேசணும். ஆமாம், பேசணும் இல்லை, போய் இன்னொரு வெறுப்பு பேச்சை ஏதாவது உருவாக்கணும். ஓகே, நீங்கள் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று, ஏதாவது நல்ல செய்வேன்னு சொல்லி பேசி பண்ணலாம், இல்லைனா அதை பாரு பாஜகவோட ஆகிடும், அதனால் ஒழுங்காக எனக்கு ஓட்டு போ. பாஜகவோட டெக்னிக் வந்து 80-20 ஃபார்முலா. 80-20 ஃபார்முலா என்னென்னா, 80% மக்கள் ஏன் நீங்கள் வறுமையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 20% பேர் தான் காரணம் அதுக்கு. ஓகே அப்படின்னு அந்த சிறுபான்மையினர் மீது பழிய போடுறது. அப்போ இது வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே நம்ம ராமதாஸ் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே வெறுப்பு அரசியல் தான். வன்னியர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கிடைக்கலன்னா தலித்துகளால் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு முன்னையான ஒரு வாதத்தை வைப்பது. தலித்து வன்னியர்களுக்கு வேணும்னா நீ வன்னியர்களுக்கு வேணும்னு கேளு, அதுதான் நியாயமான ஒரு பேச்சாக இருக்கும். அதுக்காக பழியை தூக்கி இன்னொருத்தர் மேலே போடுறது. ஓகே, அந்த வேலையை தான் மோடி இத்தனை காலமாக செஞ்சிட்ருக்காரு. இல்லை, இப்போ இந்த 10 ஆண்டுகள் நீங்கள் சொல்லும்போது சாதனை போது சிரிச்சிட்டிங்க. இப்போது அவங்க சைடில் சாதனைன்னு பார்த்தா ராமர் கோயில் கட்டினதை வந்துட்டு பெரிய சாதனையாக பேசுகிறாங்க. லைவில் பார்க்குறோம், மோடிஜி போய் அங்கே போய் நிற்கிறாரு, சாமி கும்பிட்றாரு, அதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அது இன்ஸ்டா ஃபேஸ்புக் ட்விட்டரில் போடுறாங்க. சாமி இருக்குது. ஆமாம், எனக்கு சோறு அந்த கேள்வி வருது இல்லை. அதான், அதை அதை பண்ண டைமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி. ஆக்சுவலாக அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஆ, அது அவருக்கு தெரியாமல் செஞ்சிட்டாரு. ஆக்சுவலி அதோட தாக்கம் எதுவுமே நமக்கு வந்து அவங்க வெற்றிக்கு வந்து இல்லை, உண்மையிலே அது அவரோட தோல்விக்கே ஒரு காரணமாக மாறப்போகுது. அவர் வந்து அதை திறந்து வச்சதே தப்பு. நீங்கள் இந்த இப்போல்லாம் இருக்கான்னு தெரியல, நான் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா கீரியும் பாம்பும் ஒருத்தன் கட்டி வச்சுருப்பான், ஒரு டப்பில் பாம்பு வச்சுருப்பான், ஒரு கயிறில் வந்து ஒரு கம்பில் வந்து ஒரு கீரி பிள்ளையை கட்டி வச்சுருப்பான், கட்டி வச்சு உடுக்க அடிப்பான், அடித்து எல்லோரும் வாங்க வாங்க இந்த கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட போகிறோம் சண்டை விட போகிறோம்மா. அது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த ஷோ ஓடும். கடைசியில் எல்லாத்தையும் காசை கலெக்ஷன் பண்ணிட்டு ஒரு தாயத்தை எல்லாருக்கும் வித்துட்டு அவன் போயிடுவான். ஓகே, அது ஒரு அதாவது ஒரு மாதிரி ஒரு சண்டையும் நடக்காதுல. கடைசி வர அந்த கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட மாட்டான். அது சண்டை விட்டான்னா என்ன ஆகும், ஒன்று கீரி சேர்த்து போவோம் இல்லை பாம்பு சேர்த்து போவோம், நாளைக்கு அவன் எப்படி வித்தை காட்டுவான். உங்கள் வித்தை காட்டுறதுக்கு இருந்த ஒரே கருவியே அந்த ராமர் கோயில் தான். நீங்கள் அதை திறந்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரியா, உங்கள் சீன் முடிஞ்சு போச்சு. அதோட அதாவது பாஜகோட அல்டிமேட் கோலே அதான். ஆமாங்க, அந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டீங்கல்ல, அச்சீவ் பண்ணால் முடிஞ்சு போச்சு.
உங்கள் பர்பஸ் அதோட முடிஞ்சு போச்சு. ஓகே, உங்களுடைய பர்பஸ் என்ன? ராமருக்கு கோயில் கட்டணும். கட்டியாச்சு, அப்போ சரிப்பா கிளம்பு. அவ்வளோதானே சொல்ல முடியும். இப்போ ஒருத்தர் வந்து வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ண வர்றாருன்னு வச்சுக்கிங்க, ஒயிட் வாஷ் பண்ண வந்திருக்காரு, பண்ணி முடிச்சிட்டாருன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவ்வளோ பண்ணியாச்சு, வேறு என்ன வேலை? கிளம்பு. இன்னொரு விஷயம், இது வந்து மத சம்மந்தப்பட்டதாக நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. சவுதி அரேபியா அரசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா, மெக்காவை வருஷம் பூரா ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஏதாவது ஒரு ரிப்பேர் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரிப்பேர் வேலை, அந்த அவங்க இருக்க ஒப்பந்தத்தின்படி அந்த ரிப்பேர் வேலை முடிஞ்சிருச்சுன்னா மெக்காவை ஒரு பொதுவான இஸ்லாமிய அமைப்பிடம் ஒப்படைக்கணும். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டா அதுக்காக பர்பஸாக நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு ரிப்பேர் வேலை நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் விவரம் தெரிந்தால் யாராவது இஸ்லாமியர்கிட்ட கேட்டு பாருங்க. சவுதி அரேபியா இதை வந்து ஒரு வேலையாகவே செஞ்சுட்டு இருப்பாங்க. வருஷம் பூரா அந்த மெக்கா பகுதியில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரிப்பேர் வேலை நடந்துகிட்டே இருக்கும். அதில் இப்போ பாஜக வந்து ராமர் கோயில திறந்துட்டாங்க. இவங்களுக்கு அது அந்த அறிவு இல்லை. நீ திறந்துட்டேன்னா உன் வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை, அதை வச்சு தான் ஒரு பெரிய அளவுக்கு வாக்கு வங்கியை உருவாக்க போகிறோம், பாஜகவுக்கு கூடிய மல பேரை வந்து குளிர்விக்க போகிறோம்னாங்க. ஆனால் மக்கள் வந்து அதை மகிழ்ச்சி அடையலைன்றீங்களா? மக்களுக்கு அதனால் நேரடியாக என்ன பலன்னு யோசிப்பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு வெறிய ஊட்ட முடியுது, எல்லாமே இருக்குது. அந்த வெறியோடு போகிறீங்க, போய் ஆமாம் கெட்டியாச்சு, கெட்டியாச்சுன்னா சிறப்பாக வேலைக்கு போகலாம் அப்படின்னு எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க. அவ்வளோதானே. கட்டினதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்குது அவங்களுக்கு? அவ்வளோதான், கட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒன்றுமே வேலை இல்லையே. ஓகே, எல்லோரும் வேலை போயிடுவாங்க. ஸோ மோடி செய்த முதல் மிகப்பெரிய தவறு 2024 தொடங்கினவுடனே ராமர் கோயிலை திறந்தது தான் அவர் செஞ்ச முதல் சர்க்கிள். ஓகே, ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி போனீங்க சார், காங்கிரஸ் மேலே ஒரு அதிருப்தி, ஒரு கோபம் தான் வந்து பிஜேபி ஜெயிக்க வச்சுன்னு சொன்னாங்க. நேரடியாக அரிஞ்சு பிஜேபி, அதாவது ஒரு கோபம் அதெல்லாம் இல்லை, நேரடியாகவே 2G ஊழல் தான். ஓகே, 2G ஊழல் வழக்கு, 2G ஊழல் வழக்குன்னு அதை ஊதி 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 தான் பெருசாக்கி அந்த ஹீட்டில் தான் இவங்க ஜெயிச்சது. சரியா, அதுக்கு முன்னாடி பாஜக, அதாவது காங்கிரஸுக்கு ஒரு எதிர்ப்பு வேணுன்றதை உருவாக்குறதே எப்படி உருவாக்குறாங்க, இந்த அண்ணா ஹசாரே அண்ட் டீம் ஊழல் 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 ஊழல்னு பேசி 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 இப்போ அவ்வளோ ஊழல் பற்றி பேசினவங்க 5G-யை வந்து ஏலமே விடலை. கேட்டால் இப்படி கொடுத்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ அன்றைக்கி ராஜா அப்படி கொடுத்தது சரியில்லை, இன்றைக்கி நீ என்ன சொல்கிற, ஆராசா கொடுத்தது தான் சரின்னு இப்போ நீயே சொல்கிற. அப்போ 10 வருஷம் கழித்து நீயே வந்து அதை சரின்னு சொல்கிறதுக்கு இது அமௌண்ட்டும் பெருசு இல்லை சார். இப் 5G-யோட அமௌண்ட்டு அது மாதிரி 5 மடங்கு ஜாஸ்தி. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த 2G வந்து அன்றைக்கி அவர் வரலை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாத்தையும் செல்ஃபோனே இருக்காது. முதல்ல 2G வர்றதுக்கு முன்னாடி செல்ஃபோனோட பயன்பாடுகள் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. 2G வந்ததுக்கப்புறம் தான் அந்த பயன்பாட்டுகளின் விலைவாசி விலை குறைஞ்சிது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து இன்கமிங் வந்து டோட்டலாக ஃப்ரீனே வந்தது. நீங்கள் சிம் கார்டு மட்டும் வாங்கியிருந்தால் போதும், அந்த சிம் கார்டு வந்து வேலிடிட்டின்னு ஒன்று கிடையாது. அப்புறம் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் வேலிடிட்டின்னு ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க. சரிங்களா, முன்னாடி நீங்கள் ரீசார்ஜே பண்ண வேணாம். ஆமாம் ஆமாம், வெறுமனே சிம் கார்டை போட்டு ஃபோன் ஆன்லைன் அவுட் கோயிங் தான் போகாதே தவிர இன்கமிங் கால்லாம் வரும். இப்போ இன்கமிங் வர்றதுக்கும் சேர்த்து மறுபடியும் சார்ஜ் போட்டு வச்சுருக்கிறாங்க. பேங்க்கில் இருக்கிற காசை பூரா எல்லாம் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா அந்த காசு எடுத்துக்கிறாங்க. இந்த எடுத்த காசை பூரா கொண்டு போய் அதானிட்ட கொடுத்துட்றாங்க. இப்படி தான் ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு இந்த 10 வருஷமாக. ஓகே, மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு இவங்களால போய் சொல்ல முடியும். அப்போ இந்த கோவம் வந்து காங்கிரஸ் ஜெயிக்க வைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த புலம்பெயர் தொழிலாளிகள், இந்த 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா மோடி வந்ததுக்கப்புறம் இந்த புலம்பெயர் தொழிலாளிகளின் எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது தென் மாவட்ட மாநிலங்கள், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வட மாநிலங்களில் பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளிலேருந்து வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. எதனால்னா அங்கெல்லாம் இன்னும் வருமானம் வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு சில இடங்கள்லாம் அந்த குடும்பத்துக்கு மாதம் 2000 ரூபாய் வருமானம் வர்றதே பெரிய விஷயம். மாதம் அந்த 2000 ரூபாய் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம். அதாவது ஒரு முன்னாடி நான் பார்த்தது ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்கும் ஒரு பேட்டி, ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சி, ஆங்கில தொலைக்காட்சியில் போட்டிருக்காங்க. ஒரு தாத்தா ஒருத்தர் சிங்கிள் பேரல் கன்பாங்க, யார் கன்னுன்னு சொல்லலாம், நம்ம இந்த பீச்சிலலாம் பார்க்குறோமே அந்த மாதிரி ஒரு துப்பாக்கி, அதை வச்சு நீங்கள் கொக்குக்கு சுடலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு கன்னை வச்சுட்டு ஒரு தாத்தா ஒருத்தர், ஒரு 50 தாத்தான்னு கூட சொல்ல முடியாது, ஒரு வயதானவர், ஒரு 60 வயசுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கார். இங்கே எதுக்கு உட்காந்துருக்கீங்க? எனக்கு எலெக்ஷன் டியூட்டி அப்படின்னு. எலெக்ஷன் டியூட்டியா? உங்களுக்கு யார் இந்த இது கொடுத்தது? இந்த ஒரு கட்சியை சொல்லி அந்த கட்சியில் எதுவும் கொடுத்துருக்காங்க. என்ன உங்களுக்கு வேலைன்னா, இந்த 1 மாதமும் நான் இந்த மார்க்கெட்டில் உட்காந்து யாரும் இந்த பூத்து பக்கத்தில் போகாமல் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. என்ன? ஓகே, அது அது எதுக்காக சொன்னாங்கன்னா எனக்கு புரியல.
அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் ₹500 அப்படின்னு ஓ டெய்லி கொடுத்துட்றாங்களான்னு. டெய்லியில் ஒரு மாதம் முடித்த ஒரு மாதத்துக்கு ₹500 மாதத்துக்கு ₹500 அந்த ஒரு மாதத்துக்கு ₹500 வாங்குறதுக்கு அந்த தாத்தா வந்து நான் 10 வருஷம் முன்னாடி சொல்கிறேன் அந்த மரத்தடியில் உட்காந்துருக்காரு. ஓகே, இப்போ இதுக்கும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வருவோம். இப்போ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு போனவங்கலாம் நிறைய பேர் உண்டு. கூலி வேலைக்கு இந்த ஃபோட்டோ மாற்றிட்டு போகிறேன், விசா இல்லாமல் போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க போவாங்க. போயிட்டு அங்கே கூப்பாடுற வேலை, பேப்பர் போடுற வேலை, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போவாங்க. அவங்கெல்லாம் அங்கேருந்து திரும்பி வரும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பந்தா பண்ணுவாங்க, நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி. இங்கே தாண்டா இதுக்கு பேர் பஸ்ஸு, துபாயில் இதுக்கு பேர் குப்பலாரி அப்படின்னு. அதே போலவே இங்கே வேலைக்கு வந்தாங்கல்ல இவங்க வந்து திருப்பி ஊருக்கு போவாங்கல்ல வருஷத்துக்கு ஒரு தடவையாது, அப்போ போகிறவங்கலாம் போய் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இங்கே தான் ஐயா இதுக்கு பேர் ஜீப்பு, தமிழ்நாட்டிலலாம் இதுக்கு பேர் குப்பை வண்டி. குப்பை வண்டியே இதை விட நல்லாயிருக்கும், எலக்ட்ரிக் குப்பை வண்டிலாம் அவங்க வச்சுருக்காங்க. அவங்க அங்கே அங்கேருந்து ஒரு 10 பேர் சேர்ந்து வருவாங்க வேலைக்கு வர்றதுக்கு. ஆனால் அவன் தான் கூட வேலைக்கு கூட்டு வர்றதுக்கு தான் சொல்லுவான். ஆனால் இது அந்த மக்களின் மனசில் என்ன இம்பேக்டை கொடுக்கும்? இவன் போய் சொல்லுவான், ஆமாம் நான் ஒரு வீட்டில் வேலை பார்க்குறேன், அந்த அம்மாவுக்கு மாதம் மாதம் கவர்மெண்ட்லேருந்து 1000 ரூபா கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுப்பாங்கண்ணா? சும்மா கொடுக்குறாங்க. சும்மா கொடுக்குறாங்களா? நம்ம ஒரு மாதம் பூரா வேலை செஞ்சால் கூட 2000 ரூபா வரல. இப்போ கர்நாடகாவில் எப்படி கட்டணம் இல்லா பெண்கள் பயணத்துக்கான பேருந்தை விட்டாங்க? தமிழ்நாட்டில் விட்டாச்சு அப்படின்றது தான் அங்கே எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க. ஏயா அங்கே முடியுதுன்னா உனக்கு என்ன கேடு? அது மாதிரி நீயும் ஒரு கவர்மெண்ட்டு தானே, அந்த கவர்மெண்ட்டுக்கு மக்கள் வரி கொடுக்குற மாதிரி நாங்களும் வரி தானே கொடுக்குறோம், உனக்கு என்ன கேடு? அப்போ நீ அதை செய்ய முடியாதா உன்னால்? ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் நம்ம முத முதல்ல சத்துணவு கொண்டு வந்தோடனே தான் அதை பார்த்து தான் இந்தியாவை முழுவதும் சத்துணவு வர ஆரம்பிச்சிருக்கு. நாம் இங்கே முட்டை டெய்லி கொடுக்குறோன்றதை பார்த்து தான் தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா முட்டை கொடுக்கணும் அப்படின்றாங்க. கவு பெல்ட்டில் கூட முட்டை கொடுக்கணுன்றாங்க, புரியுதுங்களா? அப்போ நாம் வந்து ஒரு மற்ற இந்தியாவை விட ஒரு 50 ஆண்டுகள் முன்னாடி டெவலப் ஆகி நிற்கிறோம் அப்படின்னா, இதில் இன்னொன்று என்னென்னா இந்த ஜிஆர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, பள்ளி இறுதியை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடியவங்களோட எண்ணிக்கை, நம்மளோட எண்ணிக்கை வந்து 51% கிட்ட வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவோட ஜிஆர் ரேஷியோவே தமிழ்நாட்டோட கம்மி, சரியா? இந்திய சராசரி இன்றைக்கி 25% தான் இருக்குது. நம்ம இந்தியா மாதிரி 100 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கிறோம் ஜிஆர் ரேஷியோவில். அப்போ இங்கே வரக்கூடியவங்க அந்த பசங்க எல்லாம் பார்க்குறான்ல, அவன் போய் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? பார்க்க தான் கருப்பு கருப்பாக இருக்கிறாங்க. நான் வேலை பார்க்குற ஹோட்டலில் வராங்க 3 பேர் வராங்க ஃபேமிலியோடு, வந்து 2000 ரூபாய்க்கு தின்னுட்டு போகிறாங்க, எனக்கு மாதம் சம்பளமே சாப்பாடு போக 5000 ரூபா தான் கொடுக்குறாங்க, 5000 தான் வரும் அப்படின்றத அவன் போய் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அப்போ இந்த மக்களின் வாழ்வாதாரம் இப்படி டெவலப் ஆகிருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? மக்கள் வேலை செஞ்சாங்கன்றது இல்லை, இங்கேயும் தான் வேலை பார்க்குறோம், சிங்கப்பூர்லேயும் தான் மக்கள் வேலை செய்கிறாங்க, அங்கே நம்மளை விட நல்லா இருக்காங்க. ஓகே, ஏன்னா அங்கே இருக்க அரசாங்கம் இன்னும் பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகுது. அரசாங்கம் பெட்டராக ஃபங்க்ஷன் ஆச்சுனா தான் மக்களின் வாழ்வாதாரம் உயரும். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும், பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி. நன்றி. இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.